நாகராய நகர் காவல்துறை துணை ஆணையர் ஹரிகிரண் முன் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களிடம் விசாரணை நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணி இணைந்திருக்கிறார். சுப்பிரமணி, முழுமையான தகவலை சொல்லுங்க. சென்னை கே கே நகர் தனியார் பள்ளியின் ஆசிரியராக இருக்கக்கூடிய ராஜகோபாலன் அதே பள்ளியில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக ராஜகோபாலனை காவல்துறையினர் கைது செய்தார்கள். கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர் மீது போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆபாச குறுஞ்செய்தி என்பது பள்ளியின் வாட்ஸ்அப் குழுவில் அவர் பதிவிட்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் முன்கூட்டியே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் அந்த கோணத்தில் அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முன்கூட்டியே அந்த பள்ளி ஆசிரியர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, அதே போல மாணவிகளுடைய பெற்றோர்கள் தரப்பிலிருந்து பள்ளி நிர்வாகத்திற்கு புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த புகார் குறித்து ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்துவதற்காக பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் இரண்டு பேருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று விசாரணைக்காக இரண்டு பேருமே ஆஜராகி இருக்கிறார்கள். டிநகர் காவல்துறை துணை ஆணையர் ஹரிகிரண் முன்பு தாளாளர் மற்றும் முதல்வர் இரண்டு பேருமே விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள். இரண்டு பேருடைய வாக்குமூலத்தை பெறக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, இந்த விவகாரம் குறித்து எந்த காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது? அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ராஜகோபாலன் மீது போக்சோ சட்டம் உட்பட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காவல் நிலையத்தில் இருந்தான் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து இரண்டு பேரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, இந்த விவகாரத்தில் இதில் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணி.